அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சுக்கிரனுடைய சுபத்துவம். இதுவரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு ஐந்து ஆறாவது கிரகமாக சுக்கிரனுடைய சுபத்துவம், நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் இரண்டாவது மிக முக்கியமான சுபத்துவ கிரகமான சுக்கிரனுடைய சுபத்துவத்தால் என்ன விதமான அந்த சுபத்துவத்தன்மையுடைய படிநிலைகளை பார்ப்போம். நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், வானியல் மேதைகள், ஆரம்ப காலத்தில் நம்மை குருவை வந்து சுவராக கண்டறிந்தவர்கள் எல்லோரும் ஒரு ஒத்த கருத்தில் குருவை முதன்மை சுவராக சொல்லுகின்ற நிலையில் மகாகவி காளிதாசர் மட்டும் சுக்கிரனை முதன்மை சுவராக சொல்லுகிறார். இந்த சுபர்கள் வரிசை, பாவர்கள் வரிசை, சுபர் அசுபர் அமைந்த சூட்சுமம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறேன். குரு சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இந்த மாதிரியான வரிசைகள் எப்படி வந்தன, செவ்வாய் சனி வரிசைகள் எப்படி வந்தன அப்படிங்கிறத சுபர் அசுபர் அமைந்த சூட்சுமம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறேன். அதை போய் பாருங்கள். அதை போய் ஆப்பில் கூட இருக்கும், ஆப்பில் வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே அந்த ஆர்டிக்கல் இருக்கும். அதை படிக்கும் போதே சில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சரி, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள இந்த நிலை வித்தியாசங்கள் என்ன? நாம் நம்முடைய சுபத்துவ தன்மையினை, ஒரு மனிதன் எத்தகைய நிலையில் இருப்பார், அந்த சுக்கிரனுடைய சுபத்துவத்தின் தன்மை எது, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஜோதிடத்தை ஆழமாக உள்ள போய் புரிஞ்சுக்கணும். மேம்போக்கான கலை இல்லை இது. ஒருவர் என்ன உதாரணமா உங்களுக்கு சொல்றேன்னா, ஒருவர் 1000 சம்பாதிப்பாரா, 10,000 சம்பாதிப்பாரா, லட்சமா, கோடியா என்கின்ற கோடிகளிலும் மெகா மில்லினர், பில்லினர் என்று சொல்லப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடிகளை எவ்வளவு சம்பாதிப்பார் என்பதற்கான அமைப்புகளைத்தான் நான் இந்த சுபத்துவ பாவத்துவ படிநிலைகள் என்று சொல்லுகிறேன். ஆக நிச்சயமாக உங்களுக்கு இந்த நிலைகளில் சில விஷயங்கள் புரிந்துதான் ஆக வேண்டும். சுக்கிரன் வந்து குருவின் ஒளித்திறனில் பாதி. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னா, குரு 100% ஒளித்திறன், சுக்கிரன் அவருக்கு பாதியாக 50% ஒளித்திறனோடு இருப்பார். ஆனால் நமக்கு குருவின் 10% ஒளித்திறனை ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு போகணும். அதுதான் சுபத்துவத்துடைய தன்மை. மிகப்பெரிய அளவில் குரு சுபத்துவமாக ஒரு பூமியை சுக்கிரன் இது போன்ற குரு போன்ற அமைப்புள்ள நேர்கோட்டில் வரும் பொழுது, ஒருவருடைய லக்னம் ராசியை குரு புனிதப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதான் அந்த உயர்குடி பிறப்புகள்னு சொல்கிறேன். சரி, இப்போ சுக்கிரன் சுபத்துவத்தின் ஒளி என்ன அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. குரு தருகின்ற பாதி அளவை சுக்கிரன் தருவார், அவருக்கு ஒரு கண் குருடு. சரி, இரண்டாவதாக சுக்கிரனுக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் குரு புத்திரக்காரகன், குழந்தையை கொடுப்பவர், அந்த குழந்தையை கொடுக்கின்ற தாம்பத்திய சுகத்திற்கு அதிபதி சுக்கிரன். கலத்திரக்காரகன், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி வைப்பவர், இருவரையும் கலக்க வைப்பவர், காமத்திற்கு காரகன். அப்போ சுக்கிரன் வலுத்திருந்தால் என்ன நடக்கும், சுபத்துவமாக இருந்தால் காமம் மிகப்பெரிய அளவில் இருக்கும், மிகப்பெரிய அளவில் இது பண்ண முடியும். சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருப்பாங்க, எல்லாவற்றிலும் ஒரு ஷைனிங். இன்னொன்று, குருவும் நேர்மை கிரகம், சுக்கிரனும் நேர்மை கிரகம், திருட்டுத்தனம் இருக்கார். குரு சுக்கிரன் இருவரும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவருக்கு திருட்டுத்தனம் என்கின்ற ஒரு சில தன்மைகள் இருக்கவே இருக்காது. அந்த திருட்டுத்தன தன்மைகள் இருக்காது, அவரே வந்து ஒரு ஹானஸ்டாக இருப்பார் எதுலேயுமே. அது மாதிரியான ஒரு தன்மைகளை இயற்கை, மாபெரும் இயற்கை சுபர்களான இவர்கள் இருவரும் தருவார்கள். சரி, குருவின் அமைப்பில் நான் சொன்ன மாதிரியே கிரகணம் அஸ்தமனம் வந்து குருவுக்கு சுக்கிரனுக்கு கொஞ்சம் ஒரு 2 கட்டம்தான். ஏனென்றால் சுக்கிரனின் சுபத்துவம், முதல் நிலை சுபத்துவம், சுக்கிரன் நான் இப்போது சொன்ன நார்மலான நிலையில் குருவுக்கு பாதி அளவு ஒளித்திறன் கொண்ட இந்த சுக்கிரன் எப்போது பௌர்ணமி சந்திரனுக்கு நேர் எதிரே இருக்கிறாரோ அப்போது குருவிற்கு நிகரான ஒளித்தன்மையை பெறுகிறார். அப்படியே டபுளிங் ஆகும். நான் சொன்ன உதாரண ஜாதகம், அந்த கோடீஸ்வரனுடைய மகள்,
இது போன்ற மீனத்தில் மீனத்தில் சந்திரன் கன்னியில் சுக்கிரன் என்கின்ற அமைப்பில் பிறந்தவர். அது வந்து பாவத்துவ அமைப்பில் சொல்லி சொல்லித்தருவேன். அதாவது நீச்சமாக சுக்கிரன் இருந்தாலும் கூட